உங்க சட்டையில கரை இருக்கா? அப்ப இந்த வெப்சைட் உங்களுக்கு தான். இன்ட்ரோ பார்த்து தான் வந்திருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சட்டை இருக்கு. ஏன்னா மனுஷன பிறந்தா எல்லாத்திட்டையுமே சட்டை இருக்கும். என்கிட்ட ஒரு சட்டை இல்லை, நிறைய சட்டை இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க. எங்க வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு சட்டை இருக்கு. சாரி, ஒயிட் ஷர்ட் ஆர் ரொம்ப ஃபேவரட் ஷர்ட்டாக இருக்கலாம். அதில் கரை எப்படி சொல்கிறது, கிரீஸ் கரையாகட்டும், இந்த ரத்த கரையாகட்டும், அண்ட் இந்த பழங்கள் ஏதாவது கரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கரை ஸ்டெயின்ஸ் நிறைய இருக்கும். அது உடனடியாக இப்போ எங்கேயாவது நம்ம போகிறோம், ட்ராவலில் போகிறோம், இல்லை வீட்டு வெளியே போகிறோம், அண்ட் வேறு இடத்துலையோ, அது ஏதாவது ஹோட்டல்லையோ அல்லது மற்ற இடத்துல அந்த கரை பட்டுருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியோ அது தெரியாது. ஏன்னா எல்லா கரைக்கும் ஒரே சொல்யூஷன் தான் நம்ம வந்து பண்ணுவோம். சோப்பு தண்ணியில் போட்டு வைப்போம், டிஜர்டன்ட் லிக்விடு போட்டு அந்த ஸ்டெயினை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஆனால் இதுக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்குது, என்னென்ன கரை இருக்கோ விதவிதமாக ரகரகமாக ஏ டு ஜெட் என்னென்ன கரை இருக்கோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். வெப்சைட்டுக்கான லிங்க் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் ஸ்டெயின் சொல்யூஷன் ஸ்டெயின்ஸ் ஏ டு ஜெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏ டு ஜெட் எல்லா ஸ்டெயின்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. நான் வந்து சிலர் வந்து உங்களுக்கு வந்து படித்து காட்டினேன். அண்ட் அதிஸ்டிவ் டேப், இந்த டேப் போட்டிருப்பீங்க, அந்த டேப் போட்டு அந்த பசா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த கரை. அண்ட் ஆஃப்டர் ஷேவ் லோஷன், ஷேவிங் பண்ணும்போது லோஷன் யூஸ் பண்ணிட்டுருப்போம், அது ஏதாவது பட்டுருச்சுன்னா அந்த கரை. அண்ட் ஏர்பிளைன் க்ளூ, இந்த கம்மு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஜூஸு, அண்ட் ஆப்பிள் ஆஷஷு, அண்ட் ஆட்டோவேக்ஸ், இந்த கிரீஸு, அண்ட் ஆயிலு, பேபி ஃபுட் அண்ட் பேபி ஃபார்முலா, அண்ட் பனானாஸ், பீட்ஸு, பேர்ட் ட்ராப்பிங். இந்த முக்கியமாக இந்த பேர்ட் ட்ராப்பிங் தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒயிட் ஷர்ட்டும் ரொம்ப பிடிச்ச ஷர்ட்டை ஒன்று போட்டு போவோம், அந்த நேரத்தில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சட்டையில் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடும். அண்ட் பிளாக் வால்நட், ப்ளீச்சு, பிளட்டு, ப்ளூபெரி, ப்ரொக்கோலி, பட்டர், கேக் ஃப்ராஸ்டிங், இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நீ வந்து பாருங்கள், நான் வந்து ஸ்வைப் பண்ணுற கீழே ஏகப்பட்டதற்கு நீங்கள் வந்து பாருங்கள். ராஸ்பெரி, ரெட் டை, ரிலீஷ், ரப்பர் சிமெண்ட், அண்ட் சாலட் ட்ரெஸ்ஸிங், சால்சா, ஷாப், ஸ்கூல் க்ளூ, ஸ்க்ராட்ச், ஷேவிங் க்ரீம், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெயின் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், வெஜிடபிள் ஆயில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வார்னிங் வந்து கொடுப்பாங்க. கரை உடனடியாக இப்போ சட்டிலிங்காவது நம்ம படுதுன்னா உடனடியாக இதை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அல்லது வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த கரை அந்த ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இம்பாசிபிள்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் என்னதான் சொல்யூஷன் சொல்லி வந்து பார்த்துருவோம். அண்ட் வாஷபிள் ஃபேப்ரிக்ஸ், வாட் யூ வில் நீடுன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு நாலஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீ ட்ரீட்மெண்ட் லாண்ட்ரி ஸ்டெயின் ரிமூவர், ஹெவி டியூட்டி லிக்விட் டிஜர்டன்ட், குளோரின் ப்ளீச் ஆர் ஆக்சிஜன் ப்ளீச், ட்ரை கிளீனிங் சால்வெண்ட், அண்ட் அப்சர்வன்ட் பேப்பர் டவல்ஸ், இந்த நாள் வந்து இருக்கணும். அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, கூகுள் க்ரோம்லேயே வந்து டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ணினா நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிக்கணும் இருக்கீங்களோ அந்த டிரான்ஸ்லேட் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். ப்ரீ ட்ரீட்மெண்ட் லாண்ட்ரி ஸ்டெயின் ரிமூவர், சாச்சுரேட் ஏரியா வகைகள், கிரீஸ் கரையில் சிறப்பாக செயல்படும். சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கிளிக் பண்ணி ஷோ பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு எந்த விதமான ஸ்டெயின்ஸ் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், சின்ன ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா இது உடனடியாக இந்த ஸ்டெயின் படிச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அல்லது வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இருக்கிற கரையோ இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இம்பாசிபிள் சொல்லி வந்து போட்டிருக்காங்க. நான் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், 100% கரை போகும்னு சொல்லி நான் வந்து உத்தரவாதம் கொடுக்கல. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒரே சொல்யூஷன் ட்ரை பண்ணுறதுக்கு இந்தந்த ஸ்டெயின்ஸுக்கு விதவிதமாக வந்து ஸ்டெப்ஸ் விதவிதமாக சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா உண்மையாக வந்து ட்ரை பண்ண வேணாம்.